ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், தமிழ் செய்திகளை தெரிஞ்சிக்க தமிழ் ஸ்பைசி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மக்களோட குறைகளை தீர்த்து வைக்கிறதா சொல்லி மக்களோட பணத்தை எடுத்துக்கிட்டு அவங்களோட கோரிக்கைக்கு எந்த ஒரு நடவடிக்கையுமே எடுக்காத எம்எல்ஏக்களை பார்த்துருப்போம். ஆனா மக்களுக்காண்டி சுடுகாட்ல ஒரு நைட்டு ஃபுல்லா ஒரு எம்எல்ஏ தூங்கியிருக்காங்க, அதை பத்தி தான் பார்க்க போறோம். ஆந்திர மாநிலம் பாலக்கோடு தொகுதியை சேர்ந்த தெலுங்கு தேச கட்சியோட சட்டமன்ற உறுப்பினர் தான் நிம்மல ராமநாயுடு. இவங்களோட தொகுதிக்கு சுடுகாட்டை சீரமைக்கிறதுக்காண்டி 3 கோடி ரூபாய் அரசு ஒதுக்கியிருக்காங்க. இனியில பாத்தீங்கன்னா இந்த டெண்டரை யாருமே வந்து எடுக்கிறதுக்கு முன் வரல. ஏன்னா சுடுகாட்டுல பேய் பிசாசு இருக்குமோ அப்படின்ற பயத்துல யாருமே வந்த டெண்டரை எடுக்கல. அதுக்கப்புறம் ஒருத்தர் வந்து அந்த டெண்டரை எடுத்தாங்க. ஆனா தொழிலாளர்கள் எல்லாம் அந்த சுடுகாட்டுல வந்து வேலை பார்க்கறதுக்கு ரொம்பவே பயந்தாங்க. இதனால அங்க வேலை நடக்காம ரொம்பவே தாமதம் ஆனிச்சு. இனியில ராமநாயுடு என்ன பண்ணிருக்காங்கன்னா சுடுகாட்டுல கட்டில போட்டு ஒரு நைட்டு ஃபுல்லா அங்கேயே வந்து தங்கியிருக்காங்க. இதனால பாத்தீங்கன்னா அந்த தொழிலாளர்களுக்கு அந்த சுடுகாட்டுல பேய் பிசாசு இருக்குமோ அந்த பயம் போய் அடுத்த நாளே வந்து நிறைய தொழிலாளர்கள் வேலைக்கு வந்துட்டாங்க. இதனால ராமநாயுடு ரொம்பவே மகிழ்ச்சி அடைஞ்சிருக்காங்க. அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா சீக்கிரமாவே இங்க நவீன சுடுகாடு வந்துரும் அப்படின்னு வந்து தெரிவிச்சிருக்காங்க. இந்த விஷயம் குறித்து ராமநாயுடு நிறைய பேர் வந்து பாராட்டிட்டு வராங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.